ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே சந்திராசிரமம் என்கின்ற ஒரு நிலைமையில இப்போது ஆரம்பிக்கிறது. பொதுவாகவே உங்களுக்கு சந்திரன் நெட்டில் மறையும் போது எப்பொழுதுமே நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமை அடைவார். அப்படி ஒன்றும் பெரிய வளர்புரை நிலையில இல்லை, வளர்புரை அமைப்புகளில் தான் இருக்கிறாரு. பௌர்ணமியை நோக்கி நெருங்கக்கூடிய அமைப்புகள் அவர் இல்லாத காரணத்தினால் வாரத்தின் முதல் நாட்கள், அதாவது திங்கட்கிழமை சாயந்தரம் 5:33 மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிச்சு, வியாழக்கிழமை அதிகாலை 4:08 சந்திராசிரமம் நிறைவடையுது. இப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் முழுமையாக உங்களுக்கு சந்திராசிரமம். அந்த 2 நாட்களும் மட்டும் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், எதுலேயும் கொஞ்சம் தெளிவின்மை இருக்கக்கூடிய அமைப்புகள், இதை செய்கிறதா அதை செய்கிறதா, இந்த முடிவு எடுக்கிறதா அந்த முடிவு எடுக்கிறதா, இந்த மாதிரி முடிவுகள் எடுப்பதில் வந்து கொஞ்சம் தயக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 3 இடத்திலேயே இருக்கிறார். மற்ற 4 பெரிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்கின்றன. சுக்கிரன் கூட வந்து உங்களுக்கு புதன் சுக்கிரன் போன்ற அமைப்புகள் கூட இப்போது சுபத்துவமாக ராசியை சுக்கிரன் பார்க்க 2 இடத்துல குரு இருந்து 11 இடத்துல சனி இருக்கிறது என்பது மற்ற எந்த அமைப்புகளையும் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகளை கொடுக்காத ஒரு அமைப்பு. ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது என்றாலும் கூட வாரத்தின் முதல் நாளே சந்திராஷ்டம அமைப்பாக ஆரம்பிப்பதால் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களையும் ஒரு கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவேன். எதுவுமே நகராத ஒரு சூழல், பணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு. ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற அமைப்பு இல்லை, வங்கிக்கு போவது, வங்கியிலிருந்து பணம் எடுத்துட்டு வருவது, அல்லது பணம் அதிகமாக பொருளக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் கவனங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கிறது. அதே நேரத்தில் வியாழக்கிழமை அதிகாலையிலேயே சந்திராஷ்டமம் முடிந்து விடுவதால் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய அந்த 4 நாட்களும் பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லாத ஒரு நிலைமை இருக்கும். 3 இடமும் 11 இடமும் வலுத்திருப்பதால் முயற்சிகள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 4 நாட்கள் பலிக்கக்கூடிய தன்மை, வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, இளைய பருவத்தினர் அனைவருக்குமே புதிய அமைப்புகள் நட்புகள் காதல்கள் உருவாகக்கூடிய 7 இடத்துல சுக்கிரன் வலுத்திருக்கிறார். 7 இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியை பார்க்கும் பொழுது புத்துணர்வுகள் புத்துணர்ச்சிகள் எதிலும் புதிய முயற்சிகளில் பலிதமாகக்கூடிய தன்மைகள், ஆணுக்கு பெண் அறிமுகம் பெண்ணுக்கு ஆண் அறிமுகம் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியது என்பதால் முதல் 3 நாட்களை தவிர்த்து பிற்பகுதியில் இருக்கக்கூடிய 4 நாட்கள் மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்லவையாக நடக்கக்கூடிய ஒரு யோக அமைப்புகள் தான் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 9 இடம் 10 இடம்னு வரும்போது 10 இடத்துல அவர் குருவின் பார்வையில், 9 இடத்துல அவர் குருவின் வீட்டில் இருக்கிறாரு. ஆகவே வாரத்தின் முதல் 3 நாட்களை தவிர்த்து பிற்பகுதி 4 நாட்கள் அப்படி ஒன்றும் சங்கடங்கள் எதுவும் இல்லாத நல்லதொரு வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த அக்டோபர் 6 தேதியிலிருந்து 13 தேதி வரையிலான நல்ல வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகங்க. இன்னொரு 3-4 வாரம் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா இப்ப சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். 6 இடத்திற்கு வந்து புதனும் சுக்கிரனும் ஒரு 4 நாள்ல வந்து சேரப்போறாங்க. எல்லா நிலைமைகளிலும் ராசியிலேயே குரு இருக்கிறது, ராசியை சுபத்துவப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னும் ஒரு 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதனும் 7 இடத்துல இருந்து அப்படியே உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிப்பார். ஒரே நேரத்தில் 2 சுபர்கள் அப்படியே உங்களுடைய ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகள் நடக்க போகுது. அப்போ அடுத்தடுத்த வாரங்களில் இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு நீங்கள் நல்லா இருக்க போகிற அமைப்புகள் நடக்கும்போது இந்த வாரத்தில் பெரிய சங்கடங்கள் எதுவும் இருக்காது. அதே சந்திரன் வந்து 7 இடத்துலையும் 8 இடத்துலையும் இருக்கிறார். வாரத்தின் நடுப்பகுதி நாட்கள் உங்களுக்கு சந்திராசிரமமாக ஆரம்பிக்குது. அதாவது திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் வியாழக்கிழமை அதிகாலை 4:08, அதாவது அக்டோபர் மாதம் 9 தேதி வியாழக்கிழமை அதிகாலை 4:08 உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிச்சு சனிக்கிழமை காலையில 11:41 வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. சனிக்கிழமை காலை வியாழக்கிழமை முழுமையாக, வெள்ளிக்கிழமை முழுமையாக, சனிக்கிழமை காலை 11:41 வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் வாரத்தின் நடுப்பகுதி நாட்கள் மட்டும் ஓரளவிற்கு ஒரு மாதிரியாக எதுவும் சங்கடமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆரம்பத்திலேயே உங்களுக்கு 7 இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு 8 இடம் 9 இடம் என நல்ல அமைப்புகளுக்குள்ள வர்றார்.
ஒன்பதாம் இடத்தில் வரும் பொழுது ஒரு மாதிரியான பயணங்கள், அந்த பயணங்களின் மூலமான மேன்மைகள், வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளின் மூலமாக நன்மைகள், ஏற்றுமதி இறக்குமதியை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள், இயற்கை விவசாயம் போன்ற அந்த ஆர்கானிக் விவசாயம்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரியான இயற்கை சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், மலைவாசஸ்தலங்கள் போன்ற இயற்கை அமைப்புகளை தொடர்பு கொண்டு அங்கே வாழக்கூடிய அந்த மாதிரியான வசிப்பிடங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகளும் யோகங்களும் செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. பதினோராம் இடத்துல குரு இவர் இருக்கிறது, ராகு பகவான் இருப்பது. ஐந்தாம் இடத்துல குரு கேது, குருவின் பார்வையில் இருப்பது. சிறப்பான அமைப்புகள். பிள்ளைகளை பற்றி இதுவரைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், பிள்ளைகளால் ஏதேனும் நஷ்டங்கள் போன்றவைகள் வந்துவிடுமோ என்கின்ற பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், சமீபத்தில் குழந்தைகளுக்கு திருமணமாகி அந்த திருமண அமைப்புகள் நன்றாக இல்லையே, ஏன் இப்படி சிக்கலாக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். ஆகவே வெள்ளி சனி போன்ற அமைப்புகள் மட்டும், வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டுமே கொஞ்சம் சங்கடங்கள் தோன்றக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக தவிர்த்தாலே இந்த வாரத்தை கொஞ்சம் நல்ல விதமாக நடத்தி கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெண்களினால் இதுவரைக்கும் இடர்பாடுகளை சந்தித்தவர்கள், அவர்கள் அனைவருக்குமே அடுத்த வாரத்திலிருந்து அதற்கான நிவர்த்தி, அதாவது அக்கா தங்கை மூலமாக, மனைவி மூலமாக, தாய் மூலமாக, தன்னுடைய மகள் மூலமாக, தாய் தமக்கை, தன்மகள், தாரம் போன்ற அமைப்புகளின் மூலமாக, பெண் வழி உறவுகளின் மூலமாக சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்களின் மூலமாகவே அந்த சங்கடங்கள் விலகி நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஒரு சுபமான நல்ல வாரமாகவே அந்த சந்திராஷ்டிரம நாட்கள் ரெண்டு நாட்களை தவிர்த்து நல்லவையாக இருக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைநிலை பகுதியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமங்க. முதல்ல ஆறாம் இடத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திற்கு மாறுகிறார். அதே நேரத்தில் சந்திர அஷ்டமமாக வரும்போது, சந்திராஷ்டிரமாக வரும்போது அவர் சந்திரன் குருவின் பார்வையில் கிட்டத்தட்ட ஒரு வளர்புறை அமைப்பில் அஷ்டமி நவமி தேதியெல்லாம் தாண்டி வந்துடுறார். அதனால பெரிய அளவில் இந்த சந்திராசிரமம் உங்களுக்கு சோதனைகளை கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்காது. இருந்தாலும் சந்திராசிரமம் சந்திராசிரமம் இல்லையா, சந்திராசிரமம் எப்போது ஆரம்பிக்கிறது, சனிக்கிழமை காலையில 11:41 திங்கட்கிழமை மாலையில 3:44 வரைக்கும் அது நீடிக்குது. அதாவது இந்த அக்டோபர் மாதம் 11 சனிக்கிழமை காலை 11:41 திங்கட்கிழமை 13/10/2024 மதியம் 3:44 வரைக்கும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட திங்கட்கிழமை முழுவதுமாக இந்த மூன்று நாட்களும் வாரத்தின் கடைநிலை பகுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம். ஆனால் ஆறாம் இடம் ஏழாம் இடம்னு ரெண்டு இடங்களில் இருக்கும்போது, ஆறாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட அவர் குருவின் பார்வையில் தான் இருக்கிறார். அதனால பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் பணவரவுகள் இருக்கக்கூடிய முதல் 5 நாட்கள்லேயே ஏதாவது பணவரவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. லக்ன ராசிநாதன் உங்களுக்கு உச்சமாக இருக்கிறார். இந்த வாரத்தில் 5 இடத்திற்கு அவர் மாறுகிறார். 4-5 இடங்களில் ராசிநாதன் இருப்பது வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகளை நடக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் இதுவரைக்கும் கஷ்டத்தை அனுபவித்தவர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு என அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. பெரிய சோதனைகள்லாம் அப்படிலாம் இருக்காதுங்க. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி உங்களுடைய ராசியின் யோகர்களான மூவருமே இப்போது நன்றாக இருக்கிறார்கள். வாரத்தின் ஆரம்பத்தில் உச்சத்தில் இருந்தாலும் அடுத்த நடுப்பகுதியில் வந்து ராசிநாதன் வந்து 5 இடத்திற்கு சுக்கரனோடு வந்து இணையக்கூடிய தன்மையில் வருகிறார். ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறார். வார ஆரம்பத்தில் ராசி ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே ஒரு நிலையில கடந்த காலங்களில் பட்டுக்கொண்டிருந்த கஷ்டங்களுக்கு தீர்வாக அமையும் என்பதால் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வேலை மாற்றம் கேட்பவர்களுக்கு அதற்கான நல்ல அமைப்புகள், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா என்கின்றவர்களுக்கு நல்ல ஆரம்பங்கள், வியாபாரத்தன்மைகள், தொழிலாளர்கள் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய முட்டுக்கட்டைகள் அத்தனையும் நீங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பெண்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மனசில் உற்சாகம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலை தொந்தரவுகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலையில் நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில் கூட கணவரும் குழந்தைகளும் உங்களை புரிந்து கொள்ளாமல் ஏதேனும் ஒரு நிலையில் அப்படியே கொஞ்சம் மாறி ஒரு சிக்கலான சூழ்நிலைகளில் இருந்து கொண்டிருந்த பெண்களுக்கு கூட எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் கிடைக்கும். நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கிறது. ஆகவே வாரத்தின் கடைசி 2-3 நாட்கள் மட்டும்தான் சந்திராஷ்டிரமின் காரணமாக கொஞ்சம் சோம்பலாக இருப்பீர்களே தவிர, வார ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய அந்த வார ஆரம்ப நாட்கள் வெகு எளிதாக எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பணவரவுகள் கையில் கிடைக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகம்.
கடகராசிக்காரர்களுக்கு 5, 6, 7 என்று சொல்லப்படக்கூடிய நல்ல இடங்கள்ல இந்த தடவை ராசிநாதன் இருக்கிறார். வாரத்தின் ஆரம்பத்தில் அவர் வந்து நீச்ச நிலைமையில் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருப்பார். வாரத்தின் கடைசி 2 நாட்கள் ஆகா ஓகோன்னு இருக்கும். அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தில் கடுமையான திண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற அத்தனை அமைப்புகளும் மிகச்சிறப்பாகவே இருக்கின்றன. வளர்பிறையில் சந்திரன் போகிறார். 5, 6, 7 என்கின்ற 3 இடங்களில் அவர் இருக்கிறார். இந்த 5, 6, 7, 8 என்கின்ற இடங்கள் மிகப்பெரிய நல்ல இடங்கள். ஆகவே இந்த வாரம் தொட்டது துலங்கக்கூடிய, எதுவும் நடக்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, எல்லாவற்றையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைஞ்சிருக்கு. பூச நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரத்தை பற்றி பேசி பேசி எனக்கே போரடிச்சு போச்சு. ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள். பூச நட்சத்திரக்காரர்கள் எப்போதடா விடியும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்கள் இல்லையா? அவர்கள் எல்லாருக்குமே விடிவு காலம் வந்துவிட்டது என்பதற்கான கட்டியம் கூறக்கூடிய நல்ல ஒரு நிலை மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஏதேனும் ஒரு நிலையில தோல்விகளை கண்டவர்கள், வேலை தொழில் அமைப்புகளில் வேலையை இழந்தவர்கள், தொழில் நஷ்டத்தை அடைந்தவர்கள், வியாபாரம் சரியில்லாமல் இருக்கிறவங்க, குடும்பத்தில் கடுமையான ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேச முடியாத அளவிற்கு கடுமையான சூழல்கள் இருக்கின்றன. இந்த மாதிரியான எதை தின்னால், எத்தை தின்றால் பித்தம் தெரியும் என்கின்ற தன்மையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும், கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து படிப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஆயில்ய நட்சத்திரத்துடைய மன அழுத்தம் கடுமையாக தீரும். ஏன்னா எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரதுல முக்காவாசி பேர் ஆயில்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் தான். கையா கடுமையான அளவில் இருக்குதுங்க. குடும்பத்தில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஒன்றுமே சொல்ல முடியல, சமாளிக்க முடியல என்கின்ற அளவிற்கு புலம்பலாக இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த வாரத்திலிருந்து கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக தீரும். இந்த வாரத்திலே எல்லாம் நடந்துரும் நான் சொல்ல மாட்டேன். ஒரு நிலைமையில பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அளவிற்கு, அடுத்த வருடம் மார்ச் மாதத்திலிருந்து உங்களுடைய அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு விலகுகின்ற காரணத்தினால் எதுவும் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இனிமேல் படிப்படியாக நடக்கும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் அத்தனையும் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே தெய்வம் துணை இருக்கிறது, என்ன மனுஷங்க கைவிட்டா கூட தெய்வம் நம்மை கைவிடாது என்கின்ற அமைப்பாக அத்தனை கடகராசிக்காரர்களும் பரம்பொருளின் துணை கொண்டு உங்களுடைய வாழ்வாதார அமைப்புகளை அப்படியே மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்திலிருந்து படிப்படியாக நடக்குங்க. கடந்த 2 வருடமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்ற சோதனைகள் அத்தனையும் அப்படியே விலகப் போகின்றன என்கின்ற நம்பிக்கையும், கண்ணுக்கு எதிரே முன்னேற்றத்துடைய அறிகுறியும் தெரியக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரத்தை கடகராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். 5, 6, 7 இடங்கள் அப்படிங்கிறதுனால வாரத்தின் நடுப்பகுதியில் கடன் தொல்லைகள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலை தொழில் அமைப்புகளில் இனிமேல் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு முன்னேற்றங்கள் இருக்கும். ஆகவே கடகராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் தங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே கவலைப்பட தேவையாக இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த அக்டோபர் 6 ஆரம்பிக்கக்கூடிய யோக வாரம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு 4, 5, 6 இடங்களில் இப்போது சந்திரன் இயங்குகிறார். 4 இடத்துல முதல்ல இருக்கிறார், 5 இடத்துல இருக்கிறார், 6 இடத்துல இருக்கிறார். இந்த 4, 6, 2 இடங்கள்லையுமே அவர் குருவின் பார்வையில் இருப்பார். 10 இடத்துல குரு இருக்கிறது, 11 இடத்துல செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே சிம்மத்தின் சீற்றம் குறையாது என்கின்றாவையில் இந்த வாரத்தில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடையாது. எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீரும், பிள்ளைகளை பற்றின சந்தோஷம் கிடைக்கும், பிள்ளைகளுடைய கல்வி கட்டணம் செலுத்த முடியும், பிள்ளைகளுடைய படிப்பு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், நல்ல மார்க் எடுத்து வந்திருக்கிறேன்னு பிள்ளைங்க சொல்கிறது, அல்லது பள்ளி கல்லூரிகளில் அவர்களை பற்றி நல்ல விதமாக கேள்விப்படுதல் போன்றவைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 6 இடத்துல சந்திரன் வந்து வாரத்தின் இறுதியில் இயங்குகிறார். வாரத்தின் இறுதியில் அவர் இயக்க இருக்கக்கூடிய அந்த அமைப்பு கடன் நோய், வம்பு வழக்கு, எதிரி போன்ற அமைப்புகளை அப்படியே விரட்டி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே இதுவரைக்குமே தொட்டது தொடங்கல, அது நடக்கலை, இது நடக்கலை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள், வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் சரியில்லாத ஒரு நிலைகளில் இருக்கிறேன், எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குதுங்க, அப்படி நடக்க மாட்டேங்குது, இப்படி நடக்க மாட்டேங்குது, வியாபாரம் ஆரம்பித்தா கூட அதான் ஒன்று சொல்லுவாங்களே, அதாவது உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காத்தடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இயற்கை சற்றுப்புற சூழல் சந்தர்ப்பங்கள் நமக்கு எதிரியாக இருக்கின்றன என்பது போன்ற ஒரு மாதிரியான எண்ணங்களில், முன்னேற்றமே இருக்காதா, சோதனைகள் தான் நீடிக்குமா என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அவைகள் அத்தனையும் விலகக்கூடிய நல்லதொரு ஒரு வாரமாகவே இந்த வாரத்தை நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா சந்திரனுடைய இயக்கம் மிக அருமையாக இருக்கக்கூடிய, 2 தடவை அவர் குருவின் பார்வையில் வரக்கூடிய அமைப்புன்றதுனால
பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கடன் கட்டுக்குள் இருக்கும், நோய் கட்டுக்குள் இருக்கும், நல்ல மருத்துவர்கள் அடையாளம் காட்டப்படுவார்கள், மருத்துவ அமைப்புகளும் நல்லா இருக்கும், எதையும் சாதிக்க முடியும், எதையும் சமாளிக்க முடியும். மனைவி கணவனுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த இடையூறுகள் மட்டும் கொஞ்சம் அப்படியே உங்களை சங்கடப்படுத்தும். புருஷன் பேச்சை பொண்டாட்டி கேட்க முடியாத நிலைமை, பொண்டாட்டி பேச்சை புருஷன் கேட்க முடியாத நிலைமை, காதலன் காதலி உறவு கூட அப்படி ஒன்றும் பெருசாக சோபிக்காதுங்க. அப்படி இப்படித்தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரு நிலையில் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். மனமே சற்று சங்கடமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருந்தாலும் கூட எதையும் சமாளித்துக் கொள்ள முடியும் என்ற அளவிற்கு தான் இப்போது சந்திரனுடைய இயக்கம் இருப்பதால் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனின் தயவினால் முயற்சிகள் நல்ல விதமாக பலிக்கும். பெண்கள் உதவுவார்கள். மேலிடத்தில் பெண்களாக இருப்பவர்கள், அதாவது பெண்களை மேலதிகாரிகளாக கொண்டு அவர்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய இளைய பருவத்தினர் ஆண்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு நார்மலான வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். வாரத்தின் கடைசி இரண்டு நாட்கள் வந்து ஆறாம் இடத்தில் சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கும் என்பதால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்கின்ற அமைப்பில் நல்ல விதமாகவே போகக்கூடிய நிலைமையில் அமைந்திருக்கிறது இந்த அக்டோபர் 6 தேதியிலிருந்து 13 தேதி 12 தேதி வரையிலான இந்த வாரம் அக்டோபர் வாரம். கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பார்த்தீங்கன்னா இப்போது 2 இடத்திற்கு மாறுகிறார். வார ஆரம்பத்தில் நடுப்பு முதல்லையே பார்த்தீங்கன்னா ராசியிலே உச்சமாக இருப்பார், குருவின் பார்வையில் இருப்பார். இப்போ 2 இடத்துல போய் சுக்கரனோட சேர்றார். ஏற்கனவே அவர் குருவின் பார்வையில் இருந்தார், இப்போ சுக்கரனுடைய இணைவில் இருக்கிறார். இதுவும் நல்ல வாரம்னு தான் சொல்லுவேன். ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு சனி எல்லாமே இப்போது நல்ல விதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் வந்து முயற்சிகள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 2 இடத்துல சுக்கரனும் புதனும் இணையிறதுன்றது பணவரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் என்னென்ன விஷயத்தில் தோத்து போனீங்களோ, எந்தெந்த இடத்துல பணம் வரல அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்ல இருந்தீங்களோ அந்த இடங்கள்ல எல்லாம் இப்போது பணம் வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் வருகிறது. ஆகவே பணப்பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. 6 இடத்துல இருக்கக்கூடிய சனி 9 இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய மனசு தைரியம் புத்துணர்ச்சி போன்றவைகளை திரும்ப கொண்டு வருவார். இதை என்னால் முடியாது, அது என்னால் முடியாது, இது அவ்வளவுதான், நான் தோத்து போனேன், இதில் போனேன், அதில் போனேன் என்கின்ற மாதிரியான உங்களை பற்றி நீங்களே நம்பாத நம்பிக்கையான எண்ணங்கள் இல்லாதவர்கள் அனைவருக்குமே, குறிப்பாக தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே உயர்வு மனப்பான்மைகள் வரக்கூடிய அளவிற்கு, உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கைகள் வரக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. அதிலேயும் குறிப்பாக சனியின் தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய ஆட்டோமொபைல், பெட்ரோலியம் சார்ந்த தொழில்கள், இரும்பு சார்ந்த தொழில்கள், எப்போதும் நகர்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ரயில்வே துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசு ஊழியர்கள், இவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்ததை விட இந்த வாரம் ரொம்ப பெரிய நல்ல வாரமாக இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் 2-3 வருடங்கள் கிரகங்கள் அப்படியே சாதகமான அமைப்பில் தான், பெரிய அளவில் சோதனைகள், ஏன்னா இப்போ 7 இருக்கிற ராகு கூட அடுத்து கீழே இறங்கி 6 தான் வருவார். சனி 7 போனாலும் ராகு 6 வரக்கூடிய தன்மைகள் நல்ல விதமான அமைப்புகள் தான். ஆகவே ஒரு 2-3 வருஷத்துக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த தொட்டதெல்லாம் தங்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான காலகட்டமாக தான் இருக்குது. என்ன நீங்கள் உழைக்கணும், நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்றதை இந்த தடவை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பலன்கள் எல்லாம் கோட்சார ரீதியாக இருந்தாலும் கூட ஜனநஜாத அமைப்பில் வந்து அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள், 6-8 தசாபக்திகள் நடந்தாலும் கூட அந்த தசாபக்திகளை கட்டுக்குள் வைக்கக்கூடிய அளவிற்கு கோச்சாரங்கள் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் உங்களுக்கு கெடுதல்கள் எதுவும் வராது. ஆகவே கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய கெடுதல்கள் இல்லாத தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கன்னிப்பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மைகள் இப்போது நிச்சயமாக இருக்கும். வருகின்ற ஐப்பசி மாதம் அந்த கார்த்திகை மாதத்திலேயே திருமண உறுதி அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்த வருஷம் சித்திர மாதத்துக்குள்ளே திருமணம் நடத்திவிடக்கூடிய அளவு இருக்கு. ஏன்னா 2 இடத்துல சுக்கரன் இருக்கிறார். 2 இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் துரித திருமணத்தை தூண்டுவார் என்பதும் ஒரு விதி. அந்த அமைப்பில் தனம் பாக்கு குடும்பஸ்தானத்தில் ராசிநாதனும் சுக்கரனும் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் சொல் பலிக்கக்கூடிய தன்மை, திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான வாரம்னு சொல்லிடுவேன். இந்த வாரம் வந்து ராசிநாதன் முழுக்க ராசியிலே இருக்க 9 பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடிய புதனும் அங்கே ராசியிலே இருக்கிறார். குரு 8 மறைஞ்சாலும் கூட அவர் 12 இடத்தோடு 2 இடத்தோடு தொடர்பு கொண்டு இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம். அவர் 4 இடத்தை பார்ப்பதும் மிகப்பெரிய ஒரு யோகம். அதனால
பெரிய அளவில் ராசியை ராசிநாதன் வலுத்து பார்த்தாலே எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே இப்போ இருக்கிற பிரச்சனை, ஒரு 4-5 மாதமாகவே அப்படியே பிரச்சனைகளில் அல்லாடிக்கிட்டே கொண்டு இருந்தவ அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. துலா ராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகுது அப்படின்னு தெல்ல தெளிவாகவே சொல்லிவிடுவேன். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் உள்ளதை மட்டுமே பார்த்து அப்படியே உண்மையாக உழைக்கக்கூடிய தன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வாரத்தின் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில் அப்படியே சந்திரன் இருக்க 3-4ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது சொல் பலிக்கக்கூடிய தன்மைகள், அதாவது வாக்குப்பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்புகள், ஒருத்தருக்கு கேரண்டி கொடுத்துருந்தோம்னா கூட அந்த கேரண்டியை நம்ம செயல்படுத்தக்கூடிய அளவுகளுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு வாரத்தின் முதல் நாளான திங்கள் செவ்வாய் நாட்களில் உண்டு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் 3ஆம் இடத்திற்கு வருகிறார். 3ஆம் இடத்துல நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், பெயர்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் எந்த இடத்துல பேர் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் திரும்ப அந்த பேரை ரெக்கவர் பண்ணக்கூடிய தன்மைகள், எதையும் முயற்சியோடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. புதன் வியாழன் போன்ற நாட்களில் ஒரு புதிய அறிமுகம் கிடைத்து அந்த அறிமுகத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. 6ஆம் இடத்துல ராகு பகவான் வலுவாக இருக்கிறதுனால ஒரு இஸ்லாமிய நண்பரோ ஒரு கிறிஸ்துவ நண்பரோ, இந்துக்கள் அல்லாதவர்கள், இந்துக்களுக்கு இந்துக்கள் அல்லாத நண்பர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அல்லது இந்துக்கள் அல்லாத இந்து மதம் அல்லாதவர்களுக்கு இந்துக்களே நண்பர்களாக கிடைக்கக்கூடிய தன்மை. உங்கள் மதத்தை சாராத, உங்களுடைய மொழி பேசாத, வேற்று இனத்தைச் சேர்ந்த ஒருவர் நண்பராக அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு, அவர் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு துலா ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக பலன்களான நல்ல ஒரு வாரமாக இந்த வாரத்தை சொல்ல முடியுங்க. 4ஆம் இடத்துல போய் சந்திரன் குருவின் பார்வையில் வாரத்தின் இறுதி நாட்களான வெள்ளி சனி ஞாயிறில் போய் இருக்கிறாருங்க. இந்த வெள்ளி சனி ஞாயிறு வீடு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய கவலைகளை அப்படியே கொஞ்சம் தீர்த்து வைக்கும். வீட்டை அடமானம் வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு வயிற்றில் நெருப்பு கட்டின மாதிரி டியூ கட்ட முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அம்மா சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அம்மாவின் ஆரோக்கியங்கள் கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் கவலைப்பட தேவையில்லாமல் நன்றாக இருக்கும். அம்மாவிட்டிருந்து ஒரு அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், அல்லது தாயிடமிருந்து ஏதாவது சொத்து பரிவர்த்தனைகள் இந்த மாதிரியான இடத்துல அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான எண்ணங்கள், அதற்கான ஆதரவுகள் அத்தனையும் கூடி வரக்கூடிய ஒரு நல்லதொரு வாரமாகவே இந்த வாரம் சர்வ நிச்சயமாக இருக்குங்க. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கெட்ட பலன்கள் எதுவும் நடக்காது. ஒன்னே ஒன்று சொல்லலாம், 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இல்லையா. வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களில் இருக்கக்கூடிய, தாய் தமிழகத்தை விட்டு பிறந்த நாட்டை விட்டு வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தின் இறுதியில் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களில் இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய, யோக பலன்கள் நிறைவாக நடக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த வாரம். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட ராசியை குறிபார்த்து ராசியிலேயே பாக்கிய அகிருதி இருக்கிறார். சந்திரன் 1, 2, 3ஆம் இடங்களில் இருக்கிறது. அதுலேயும் 1ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் குருவின் பார்வையில், 2ஆம் இடத்துல குருவின் வீட்டில் இருக்கிறது. இப்போது அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பருத்தி புடவையில் விழுந்தார் போல, அதாவது பருத்தி புடவையாக காய்ச்சது மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கவலைகள் எதுவும் இல்லாத ஒரு சுபமான நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். ராசியில் சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார்ன்றது மிகப்பெரிய யோக அமைப்பு. அந்த நேரத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேற்றிக்கலாம். என்ன நினச்சதெல்லாம் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் என்ன என்ன அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஒரு லட்சியங்கள் வச்சிருக்கிறீங்களோ அந்த லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் உண்டு. இவர் கிடைக்க வேண்டும், அவர் கிடைக்க வேண்டும், இது கிடைக்க வேண்டும், அது கிடைக்க வேண்டும், பணம் கிடைக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், தொழில் கிடைக்க வேண்டும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே முதல் வாரத்தின் 2 நாட்கள்லேயே திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள்லேயே ஒரு நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஆக எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். வாரத்தின் 2ஆம் பகுதியில், அதாவது நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் 2வது இடத்திற்கு வருகிறார், அப்புறம் 3ஆம் இடத்திற்கு போகிறார். 2ஆம் இடத்தில் அவர் இருக்கும்போது குருவின் வீட்டில் தான் இருப்பார். ஆகவே பணத்தட்டுப்பாடுகள் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்காது. ஏதாவது 100 ரூபாய் தேவைன்னா ஒரு 80 ரூபாய் 90 ரூபாயாவது கையில் வந்துடும், ஒரு 10 ரூபாய் தான் மிச்சம், கொஞ்சம் இடிக்கும் என்கின்ற மாதிரி பண தேவைகள் அத்தனையும் சரி கட்டப்படக்கூடிய நல்லதொரு வாரமாகவே அக்டோபர் 6ஆம் தேதி தொடங்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே இந்த வாரம் இருக்கிறது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த புதன் இதுவரைக்கும் இருந்தவர் இப்போது 12ஆம் இடத்துல வந்து சுக்கரனோட சேர்றதுனால லாபங்கள் வரும், ஆனால் அதில் விரயங்கள் இருக்கும் என்கின்ற தன்மைகளை இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், இந்த வாரத்தில்
நல்ல லாபங்கள் கண்டிப்பாக வரப்போகிறது. ஆனால் அந்த லாபத்தை நீங்களே சேர்த்து வச்சுக்க முடியாதபடி, எடுத்து வச்சுக்க முடியாதபடி அதை செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. 12 இடத்துல சுக்கிரன் நிலைத்து இருக்கின்ற ஒரு அமைப்பு, நல்ல அமைப்பு. வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள், அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடியவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே கணக்கிடக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனால் ஒன்று, 8 இடத்துல செவ்வாய் இருக்கிற செவ்வாய் 2 இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிநாதன் 2 இடத்தை பார்த்தாலும் கூட இயல்பாகவே கோபக்காரனாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வாரத்தில் ஒரு 2 கடுக்கு முடுக்கு கடுக்கு முடுக்குன்னு ரொம்ப கோபமாக இருந்து சில பல வாய்ப்புகளை நீங்களே தட்டி கழிச்சிடுவீங்க. ஆகவே கோபதாபங்களை மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வைத்து விட்டு நிதானம் தேவைப்படுகின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மற்றபடி உண்மையிலேயே விருச்சிகராசிக்காரர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் யோக முன்னேற்ற வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த அக்டோபர் 6 ஒரு வாரம். தனுசு, தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைங்க. வாரத்தின் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா 12 இடத்துல அட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய 8 சந்திரன் 12 இடத்துல நீச்சனாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். பொதுவாகவே 8 அதிபதி நீச்சமானா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். சந்திரன் 6-12 இடங்களில் இருக்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் அவர் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இப்போது பார்த்தீங்கன்னா வளர்பறை சந்திரனாகி அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். 12 இடம் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு வெளிமாநிலம் பயணங்கள் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது. இதுவரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து வந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குங்க. ஒரு அண்ணன் கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க, அக்கா கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க, அம்மா அப்பா இன்னும் கண்ட்ரோல்லே வச்சுருக்கிறாங்க. ஸோ உங்களை வந்து சுயமாக இயங்க விடாமல் சிந்திக்க விடாமல் இன்னும் சின்ன பையனாவே இன்னும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வயசு எனக்கு 20-25 வயசு ஆச்சுங்க, அப்போ கூட என்னை வந்து லிபரலாக விடமாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரியாக ஒரு கட்டுப்பாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இளைய பருவத்தின் அனைவருக்குமே அந்த கட்டுப்பாடுகள் உங்களை நம்பி விளக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நெடுந்தூர பயணங்கள், தூர பயணங்கள், வெளிமாநில பயணங்கள், இன்டர்வியூக்காக போகிறது, வியாபாரத்துக்காக போகிறது, தொழிலுக்காக போகிறது, அல்லது ஒருத்தரை பார்த்துட்டு வரப்போகிறேன் அதுலேருந்து என்னுடைய வாழ்க்கை நல்ல விதமாக மாறப்போகிறது என்பது மாதிரியான ஒரு பயணங்களின் மூலமான மேன்மைகள் வாரத்தின் முதல் 2 கண்டிப்பாக நடக்கும். அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். குலதெய்வ தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள், தெற்கு நோக்கிய பயணத்தின் மூலமாக ஒரு அறிமுகத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்திருக்குதுங்க. அதிலேயும் குறிப்பாக வந்து இன்னும் ஒன்று சொல்லிடலாம், அதாவது அதற்கடுத்து வரப்போகின்ற, அதாவது ராசியிலேயே அமரப்போகின்ற சந்திரன் ஒரு நிலையில குருவின் வீட்டில் வளர்ப்புறை சிந்தனாக இருக்கிறதுனால எண்ணங்கள் நல்ல நிறைவாக அப்படியே ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கும். என்னென்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நினைக்கிற எண்ணத்தை அப்படியே செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. 2 இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் காரணமாக இதுவரைக்கும் கணவன் மனைவி விரிசல்கள் ஏற்பட்டிருந்தவர்கள், குடும்பத்தில் வந்து பிரிஞ்சிடலாமான்ற எண்ணத்தில் இருந்தவங்க, அல்லது முரண்பாடுகளின் காரணமாக கோவிச்சுக்கிட்டு போனவங்க திரும்பி வரக்கூடிய சூழல்கள்லாம் இப்போது இருக்கு. ஒருவருக்கொருவர் கணவன் மேல மனைவிக்கும், மனைவி மேல கணவனுக்கும் அன்புகள், ஈடுபாடுகள், எதிர்பார்ப்புகள் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக அந்த வார்த்தை சொல்லலாம். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாமல் சுகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, சந்திரனுடைய 12-1-2 என்கின்ற அமைப்புகளில் 6 அவர் குருவின் பார்வையில், உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிய அமைப்புகள் எதுவும் இல்லாமல் நல்ல நிலைமையான அமைப்புகள் தாங்க இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு 11 இடம் சுக்கர புதனால் இன்றைக்கு வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் சிந்தாமல் சிதறாமல் வருகின்ற வருமானத்தை வீட்டுக்கு எடுத்து போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. விவசாயம் போன்ற வேறு தொழில்களை பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது அக்டோபர் 6 13 வரைக்குமான இந்த நல்ல வாரம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மகரம், மகர ராசிக்காரர்களுக்கு யோகம் யோகம் யோகம்னு தான் சொல்லிக்கிட்டு வரேன். ஆனால் ஐயா எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல. நான் என்ன கேட்பேன்னா, போன தடவை போன வருஷம் இருந்த அளவுக்கு இப்போ கஷ்டம் இல்லையா, நல்லா தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அதுதான் உண்மை. மகர ராசிக்காரர்கள் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது கூட ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை, ஐயா கடந்த 2 இருந்து வந்த போராடி கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து மெதுவாக வெளியே வந்து கொஞ்சம் நிம்மதியாகத்தான் இருக்கிறாங்க ஐயா, உண்மையை ஒத்துக்கணும், அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைன்ற இந்த பக்குவத்திற்கு உண்மையில் வந்துட்டீங்க. அது நீடிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எடுத்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா வழக்கில் வெற்றி, ஏதாவது ஒரு நிலையில் யாரை வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற அமைப்பில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இங்கே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற அமைப்புகளிலேயே வாரத்தின் முதல் நாளே
சந்திரன் 11 இடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள், வழக்கு போன்ற விஷயங்கள், எங்கே யாரை வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நிறைவாக அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு சுப அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க. 11, 12, 1 என்கின்ற அமைப்பில் உங்களுடைய ராசியிலேயே வளர்பிறை சந்திரனாகவும் அவர் வந்து அமர்றாரு. 5 இடத்திலிருந்து குரு பார்க்கிறது, 10 இடத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருப்பது என்பது எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, கடந்த காலத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ சோதனைகளை அனுபவிச்சிங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ எப்பா சோதனைகள்லாம் போச்சுப்பா, எதுவுமே ஒரு சாதிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், முன்னேறணும், முன்னேறணும் அப்படின்ற மாதிரியான எல்லா எண்ணங்களும் எதிர்கால திட்டத்தை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பிற்கு மகர ராசிக்காரர்களுக்கு அத்தனையும் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுப நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் தேதியிலிருந்து 12 வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துடப்போறதில்லை. முக்கியமான 3 கிரகங்கள் சுக்கிரன் புதன் சனி, இந்த 3 கிரகங்களுமே சுபத்துவமாக இருக்க ராசியிலையும் சுப கிரகம் வந்து உட்கார்றார். வாரத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் வலுத்து வந்து உட்காருவது எல்லா அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவான அமைப்பு. ஆகவே அப்படி ஒன்று சுருக்கமாகவே சொல்லிடுவேன் மகர ராசிக்காரர்களுக்கு. ஒரு கஷ்டப்படுகின்ற ராசியை வேணால் கொஞ்சம் விரிவாக விரிச்சு சொல்லலாம். எல்லாம் நடக்கும், எண்ணம் பலிக்கும், எண்ணம் ஈடேறும், கனவு நனவாகும். எதை நினைத்து உங்களுடைய எண்ணங்கள் செயல்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அத்தனை நிலைமைகளையும் நம்ம இவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சகல வயது எந்த வயதாக இருக்கட்டும், வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல நல்லதுகள் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா 2-3 வருஷமாக படாத பாடு பட்டுட்டீங்க, அந்த படாத பாடு பட்ட இடத்திற்கு பரம்பொருள் கொஞ்சம் கடைக்கண் பார்வை பார்க்கிறார் என்பதைப் போல மகர ராசிக்காரர்களுடைய அத்தனை அமைப்புகளும் துயரங்களும் துக்கங்களும் தீரக்கூடிய அமைப்புகள், அதற்கான படிக்கட்டுகளில் நீங்கள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லை அதை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அதை அப்படியே தட்டி விட்டுட்டா ஒன்றும் ஆகாது இல்லையா, அந்த வாய்ப்புகளை அப்படியே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பக்குவமும் வரக்கூடிய அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நல்ல பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதியிலான நல்ல வாரம் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும். கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு தான் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. ஜென்மச்சனியினால கும்பராசியில சதய நட்சத்திரமும் புரட்டாதி நட்சத்திரமும் போராடி கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. புரட்டாதி நட்சத்திரம் இப்போது போராட்ட நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. கடுமையான மன உளைச்சல்கள், கடுமையான மன அழுத்தங்கள்ல இப்போது புரட்டாதி நட்சத்திரத்துல பெரும்பாலானவர்கள் இருக்கிறீங்க. ஒரு 5%, 10% பேருக்கு தான் கஷ்டங்கள் அப்படி இல்லை, ஏதோ ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு, அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டமா தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதுவும் கூட சந்திரன் சுபத்துவமாக இருந்தவர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. ஆனா சந்திரன் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற அமைப்புல, ராகு சனியின் தொடர்புகளை பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களும் கடுமையான ஒரு மன அழுத்தம் இப்போது இருக்கிறீங்க. குறிப்பாக 40 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு பின்னால் போனால் பின்னால் போனால் உதைக்கிறது, முன்னால் போனால் முட்டுகிறது என்கின்ற அமைப்புல ஏழரச்சனை அமைப்புல இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சந்திரன் வந்து வார ஆரம்பத்தில் 10, 11, 12 ஆகிய இடங்கள்ல இருக்கிறார். வாரத்தில் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது, அங்கே குருவிற்கு சந்திரன் வந்து 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது கடன் வாங்கியாவது வியாபாரத்தை நன்றாக வைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ஆகவே வியாபாரம், தொழில் போன்றவைகள் வாரத்தின் ஆரம்ப முதல் 2 நாட்களில் மிகப்பெரிய அளவில் நல்லாவே இருக்கும், லாபம் வரும், கை கொடுக்கும். அதாவது திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களும் தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகள் நல்ல விதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த நல்ல விதமாக இருக்குன்னா லாபம் வரணும் இல்லையா, அப்போ அப்படியே புதன்கிழமை வியாழக்கிழமை 11ஆம் இடத்துல போய் சந்திரன் வலுத்து உட்கார்றார். இந்த 11ஆம் இடத்துல அவர் குருவின் வீட்டில் வளர்பிறை அமைப்புகள் இருக்கிறனால அந்த 2 நாட்களும் நிறைவான லாபத்தை பார்க்கக்கூடிய தன்மைகள், இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு 50% அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. 9ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. அதாவது 4, 9ஆம் இடங்கள் இப்போது சுபத்தன்மையாக இருக்கின்றன. ஆகவே வீடு, வாகனம், வாசல் போன்றவைகளில் கடுமையான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய முதல் வாரமாக இந்த வாரம் அமையும். அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இனிமே கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். ஏற்கனவே அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லா இல்லாதவங்க, தாய்க்கும் மகன் மகளுக்கும் உறவுகள் சரியில்லாமல் போயிருந்தவங்க, அம்மா இந்த நேரத்தில் இதை நமக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா இது நல்லா இருந்திருக்குமே, நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்க மாட்டோமே என்கின்ற மாதிரியான ஒரு கடுமையான ஒரு சூழலில் இருந்தவங்க எல்லாருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் தன்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய, நல்லவைகளை நடத்தி காட்டக்கூடிய, ஆதரவுகளை தரக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது கண்டிப்பாக வந்திருக்கிறது. அப்படி ஒன்று பெரிய கஷ்டமான சூழல்கள் இப்போது நிச்சயமாக அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கு இருக்காது. ஆனால் வாரத்தில் இறுதி 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா
அவர் வந்து 12 இடத்துல போறாரு. சுப செலவுகளாக ஒரு விரைய செலவுகளாக இருக்கும், என்னதான் கையில காசு பிடிச்சாலும் பிடிச்சு வைக்க முடியலையே என்கின்ற அமைப்புகள் இருக்கும். ஆகவே வாரத்தின் கடைசி 2 நாட்கள் மட்டும் செலவுகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கிரெடிட் கார்டை வந்து பாக்கெட்லேயே பத்திரமா வச்சுக்கிட்டு வந்து வெளியே எடுக்க தேவையில்லாத ஒரு வாரமாக அமைந்திருக்கிறது அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அக்டோபர் 6 தேதியிலான இந்த வாரம். நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாரம் இந்த வாரங்க. 9, 10, 11 இடங்கள்ல சந்திரன் இயங்குகிறது, மிகப்பெரிய யோக பலன். அதுல வேற 9 இடத்திலையும் 11 இடத்திலையும் அவர் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக 5 அதிபதி 9 இடத்தில் இருப்பது, 5 அதிபதி 11 இடத்திற்கு போவது என்பது மிகப்பெரிய யோக பலன்களை இந்த வாரம் முழுவதுமே சீராக கொடுக்கக்கூடிய தன்மைகள். ராசிநாதனை குரு பார்ப்பது, ராசிநாதன் குரு 3 இடத்தில் இருந்தாலும் அவரையும் வந்து சந்திரன் பார்க்கிறார் வார ஆரம்பத்தில். ஆக தொட்டது தொடங்கக்கூடிய பிள்ளைகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து பணம் வரவோ அல்லது நல்ல தகவல்களோ நல்ல செய்திகளோ சம்மதங்களோ அல்லது நிறைவேறுதல்களோ வரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். இதுவரைக்கும் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்த பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறது, சம்மதம் தெரிவிக்கிறது, அல்லது இதை செய்யவே முடியாதுன்னு சொன்னவங்க செஞ்சுட்டேன் அம்மா அப்பா அப்படின்ட்டு நல்ல தகவல்களை தர்றது, இது மாதிரியான ஒரு சுப வாரமாகவே நல்ல அமைப்புகளில் மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. 9 இடம் 10 இடத்துல சந்திரன் போய் உட்காரும்போது வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், சம்பள உயர்வுகள் போன்றவைகள் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு ஏற்படும். அதிலேயும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் புதன், வியாழன், வெள்ளி போன்ற அமைப்புகள் அதற்கான அமைப்புகள் முழு நிறைவாகவே இருக்கின்றன. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 இடத்திற்கு சந்திரன் போகிறார். இந்த 11 இடத்திற்கு சந்திரன் போவது என்பது அண்ணன் அக்கால் போன்ற உயிர் உறவுகளோடு இதுவரைக்கும் ஒரு மாதிரியாக இருந்தவர்கள், சண்டை சச்சரவுகள் போன்ற கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள், அல்லது அண்ணன் அக்கா கையை நம்பித்தான் நான் வந்து இருக்கிறேன், அவங்க தான் என்ன எனக்கு காட்ஃபாதராக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் தனித்து இயங்கக்கூடிய சுதந்திரமாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு நல்ல வாரமாக சந்த 9, 10, 11 இடத்தில் இருக்கக்கூடிய யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 7 அதிபதி 8 இடத்துல போய் சுக்கரனோட சேர்றதுனால கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் கசப்பாத்தான் இருக்கும். என்ன ஒண்ணு ஏதாவது மனைவிக்கோ கணவனுக்கோ செலவு பண்ற மாதிரி இருக்கும். அவங்க விரும்பி கேட்ட ஒண்ணு ஒரு ட்ரெஸ்ஸையோ ஒரு நகையவோ எதையோ ஒண்ணு வாங்கி கொடுத்து அதன் மூலமாக அவர்களுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய அளவிற்கு கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் இணக்கம் இல்லாமல் தான் இருக்கும். ஆனா பிள்ளைகளின் மூலமான அனைத்து அமைப்புகளையும் வச்சு அதை அப்படியே சரி பண்ணிக்கலாம். அதனால குடும்பத்துல கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குடும்ப குழப்பங்களை வேலை, தொழில், வியாபார அமைப்புகள்ல அப்படியே மறக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அத்தனை மீனராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. பொதுவாக இந்த வாரம் எப்படிங்கையா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாது. சந்திரன் எப்போது வளர்வடையாகி 9, 10, 11 இடங்களை தொடர்பு கொள்கிறாரோ அப்போது நிறைவுகள், நல்லவைகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும், பணவரவுகள் கண்டிப்பாக இருக்கும். இதுவரைக்கும் கொடுக்காதவர் கூட இப்போது திருப்பி கொடுத்த நம்ம காசோ இல்லை அவற்றை கேட்டிருந்த காசோ அது பணவரவுகள் ஓரளவிற்கு எனும் ஒரு பாதி அளவிற்கு எனும் கையில் வரக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த வாரத்தின் கடைசி பகுதியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதாவது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் இருக்கின்றன. ஆகவே அனைத்திலும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம். மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும்